சைவ உணவு உண்பதால் என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ சைவமா சாப்பிட்டாலும் சரி, பாலையே சாப்பிட்டாலும் சரி, நீ தயிர் சோறே சாப்பிட்டாலும் சரி, உன்னை காம விடுமோ? விடாத உன்னை. அந்த உணவு சேர்க்காத எந்த உணவு சைவமாக இருக்கணும். குலால் உணவு சேர்க்கான்னு சொல்லலாம். பூண்டு சேர்க்காத, வெங்காயம் சேர்க்காத, அது சேர்க்காத, இஞ்சி சேர்க்காத, கருவேப்பிலை சேர்க்காதுன்னு சொன்னாங்க. உடம்பை பற்றி அறியாத ஒரு கசடர்கள் அவர்களுக்கு ஒரு ச ஒரு ஆன்மீக நாட்டம் உள்ளவனாக இருப்பான், நல்ல பண்புள்ள ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பான். அவனை இதெல்லாம் போதிப்பான். வெங்காயம் சேர்க்காது, பூண்டு சேர்க்காத, அது சேர்த்தா காம வந்துடும், இது சேர்த்தா காம வந்துடும். என்ன சாப்பிட்றதுண்ணா? தயிர் சோறு சாப்பிட போதாதா வினை? தயிர் சோறு சாப்பிட்டா காம தயிர் சோறு பாலை சாப்பிட்டா காம விட்டு போகுமா? நீ எந்த உணவு பசிக்கு சாப்பிட்டா அதுவே காமமாகும். ஏன்னா கூடும் குறையும், பூண்டு சேர்த்தா வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் கூடும், காமம் நீங்கு போவோமோ? போதிப்பாரு சில பேர், அப்படி சில பேர் போதிக்கிறான். அடே, நீ வெங்காயம் சேர்க்காது, பூண்டு சேர்க்காது, கடவுள் பருப்பு சேர்க்காது, கருப்பில் சேர்க்காது. மற்றவனுக்கே சொல்கிறேன், உனக்கு தெரியுமா வந்து எந்த உணவு சாப்பிட்டாலும் உன்னை காமம் வஞ்சிக்க தான் செய்யும். தயிர் சோறு சாப்பிட்டாலும் சரி, பசுமாலை சாப்பிட்டாலும் சரி, பசு நெய் சாப்பிட்டாலும் எந்த உணவாலும் காமத்தை வெல்லவே முடியாது. சைவ உணவு அவசியம். ஆக உணவு பற்றி அறிந்திருக்க வேண்டும் ஒருவன். எந்த உணவு சாப்பிட்டாலும் காமம் இருக்கத்தான் செய்யும், அது வெல்லவே முடியாது. ஆக சைவ உணவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முறையோடு இல்லறத்திருந்து திருமணம் செய்து அவள் முரம்பட்டு இருந்தாலும் தினம் பூஜையில் கேட்குறான், என்னை என் கொள்கைக்கு உடன்பட வரவில்லை இவள், நான் மேற்கொள்ளும் துறவு வாழ்க்கைக்கு இவள் துணையாக இருக்க வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். நான் மேற்கொள்ளும் துறவு வாழ்க்கைக்கு இல்லறத்துறவு, நான் இல்லறத்துறவாக இல்லறத்துறவி நான், எனக்கு அவள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் தலைவனை. அவள் ஒத்துழைப்பாள், தலைவனை கேட்கிறான், தலைவன் என்னைக்கா மணிவேகம் மாறுவான், அருள் செய்து அவளுக்கும் பண்படுத்தி அவளுக்கும் பண்புள்ள வாழ்வு பண்பு அவளுக்கும் சிறந்த அறிவு தந்து இவனுக்கு துணையாக செய்வான் ஆசான். கேட்க வேண்டும் அவனை. தகுதியுள்ள மனைவி அமையாவிட்டாலும் தகுதியாக மாற்றிக்கொள்ளும் வல்லமை ஞானிகள் இல்லற துறவிக்கு உண்டு, இல்லற ஞானிக்கு. அப்படி என்ன செய்வான்? இது ஒன்று இருந்து மனைவியிடம் இருந்து அவனுக்கு அவளோடு இருந்து பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் மனைவி மக்களை சேர்ந்திருந்து இருந்து உபசரித்து அன்னதானம் செய்து தினம் தியானம் செய்வான். தினம் 10-12 ஆண்டுகள் தினம் தியானம் செய்து ஆசி பெறுகிறான், ஆசான் பார்க்குறான், சிறந்த அறிவாளி ராட்டி, எல்லோருக்கும் தெரியாது இந்த ரகசியம். காவி எட்டி இருக்கிறான், ஜாலாமுடி இருக்குது, புளித்தோடு ஆசனம், யோகதண்டு இருக்குது, அவனுக்கு தெரியாத ரகசியத்தை நீ அறிந்து கொண்டாய். எழுகின்ற காமத்தை தணிப்பதற்கு கருவி இருக்கு மனைவி. அப்போ உடம்பில் விகாரம் இல்லை, உடம்பு சாந்தமாகிவிட்டது. உடம்பிலே காம விகாரம் இருந்தால் மனல் ஐயப்படாது, காம விகாரம் இருந்தால் பூஜை செய்ய முடியாது. மனம் சாந்தப்படுவதற்கு ஒன்றே ஒரு உபாயம், மனைவி. அவள்தான் நமக்கு தெய்வம், அவள்தான் கண்கண்ட தெய்வம். இல்லற துறவிக்கு கண்கண்ட தெய்வம் மனைவி. அவளுக்கு மனைவி இல்லை, அவள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறாள், அவளே நமக்கு கடவுள். அவளை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகின்ற பண்பு புரிந்து கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.